லூயிஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக எல்லா கேசஸையும் நடத்தி முடிச்சுட்டு அலுவலக பணிகளை முடிந்த பிறகு ஜாலியாக உட்காந்து நாங்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அலுவலகத்தில். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற இஷ்யூ வந்துச்சு. அது சம்பந்தமாக நாங்கள் விவாதித்தது பேசியது அனைத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்குகிறோம். பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவிடுங்க. நீட் எக்ஸாம் பிரச்சனை என்ன சார், இப்படி போயிட்டுருக்கு? நீட் எக்ஸாம் பயந்துக்கிட்டு மூணு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களே சார். மொதல் ஆகஸ்ட் மாதத்தில் நீட் எக்ஸாம் வச்சுருந்தாங்க சார், அந்த டயத்தில் வந்து நீட் எக்ஸாம் வந்து தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 13 எக்ஸாம் வந்து அறிவித்தாங்களா, அந்த டயத்தில் என்ன நினச்சாங்க ஸ்டூடெண்ட் பூரா அந்த டேட்டும் ஒரு சில நேரம் தள்ளி போயிடும் அந்த தாட்லேயே இருந்தாங்க. அந்த தாட்டில் என்னென்னா எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற குழப்பத்திலே பாதி பேர் ஒழுங்காக படிச்சிருப்பாங்க, பாதி பேர் படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசி செப்டம்பர் 13 எக்ஸாம்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த ஒழுங்காக தயாராகாதனால அந்த ப்ரெஷர்லேயே ஒரு வேளை சூசைட் பண்ணியிருக்கலாம் சார். சார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் சார் எழுதியிருக்காங்க, 12%. எக்ஸாம் வந்து நிறைய டிப்ரெஷன் ஆனால் நிறைய பேர் எக்ஸாமுக்கு வரலான்னு நினைக்கிறேன் சார். நீட் எக்ஸாம்ங்கிறது சாதாரண போட்டித் தேர்வு தானே, இதுக்காக போய் ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு ப்ரெஷராக ஒரு குழப்பமான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது? இல்லை, அப்படி இல்லை, வெறும் சாதாரண தேர்வு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீட் எக்ஸாமுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியலே இருக்குது. நீட் எக்ஸாமுக்கு பின்னணியை நம்ம பார்த்தா தான் அதில் என்ன நடக்குதுங்கிறது புரியும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மருத்துவ கல்வியில் தமிழ்நாடு அட்வான்ஸ்டு முன்னிலையில் தான் இருந்தோம். தமிழ்நாட்டில் தான் 48 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அதிகமான மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு, அதிகமான மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தாங்க. நிறையா பேர் மருத்துவர்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பை தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்படி முன்னிலையில் இருக்கும்போது இப்போ அந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கெல்லாம் அட்மிஷன் வேணும்னா நீட் எக்ஸாமில் ஒரு போட்டி தேர்வில் நீ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை புதுசாக 2016 இந்திய அளவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் அந்த எக்ஸாமில் என்ன சிலபஸ், எல்லாம் சிபிஎஸ்இயுடைய பாடத்திட்டத்திற்கு தான் சிலபஸ். இங்கே தமிழ்நாட்டில் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறையா பேர் படிக்கிறோம், ப்ளஸ் டூ மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே மோஸ்ட்லி மெஜாரிட்டி நம்ம தமிழக அரசுடைய சிலபஸ், தமிழ்நாடு அரசுடைய அரசு பாடத்திட்டத்துக்கு கீழே தான் படிக்கிறோம். சிபிஎஸ்இயில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தில் குறைவு. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு போட்டித் தேர்வு காமனாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வைக்கும்போது தமிழக மாணவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டு கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு தமிழக மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்படணும், அப்புறம் தானே ஒரு போட்டித் தேர்வு இந்தியா முழுவதும் வைக்க முடியும். அது இல்லாமல் இப்படி வைக்கிறதுனால தான் இப்போ இந்த பிரச்சனையே. இப்போ நீட்டு தேர்வுக்கு தமிழக மாணவர்களோ அல்லது தமிழகத்தில் யாரும் பயப்படுறாங்க அல்லது தரம் குறைவாக இருக்குன்னு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அப்படி இருக்குது. திடீர்னு இப்போ வந்து இந்தியா முழுவதும் ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீட் தேர்வுன்னு சொல்லி இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 48 மெடிக்கல் காலேஜஸ்லையும் தமிழக மாணவர்களை விட வேறு மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதை தான் இங்கே தமிழ்நாட்டில் எதிர்க்கிறோம் சார். அதே மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல ரொம்ப நிறைய இஷ்யூஸ் வருது சார். அதாவது மாணவர்கள் போகிறவங்க எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே மாதிரி என்னென்னா எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே கலட்டணும் அப்படின்னு சொல்லி தாலியெல்லாம் நேற்றுக்கு கலட்ட சொல்லி ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க சார். இது வந்து சில கல்ச்சுரல் ரீதியாக வந்து போட்டிருக்க விஷயத்தெல்லாம் கலட்டணும், கண்டிப்பாக கம்பல்சரியாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். எந்த எக்ஸாமே இந்தியாவில் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த லெவலுக்கு எந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணலை சார். ஆர்னமெண்ட்ஸ்லாம் கலெக்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜட்ஜ் எக்ஸாம் கூட நாங்கள் போகிறோம், அது கூட அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல சார். இது மட்டும் ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரில சார். அதுதான் இப்போ இந்த எக்ஸாம் ரொம்ப ஏதோ முக்கியமான எக்ஸாம் மாதிரி, தாலியை கழட்டணும், செயினை கழட்டணும், ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி காட்டுறது. ஆனால் கடைசியாக என்னாச்சு, அவ்வளோ பர்ஃபெக்டாக நடத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் போன தடவை கூட கேசஸ் பார்க்கலையா, நீட் எக்ஸாம்லேயே ஃப்ராடு நடந்திருக்கு, நீட் எக்ஸாம்லேயே ஏமாத்து வேலை நடந்துச்சு, அதை ஏமாற்றி ஸ்கோர் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்டு ஆள் மாறாட்டம் செஞ்சு நடத்துனாங்க, அதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க முடியலை. இதை ட்ரெஸ் கோடு இது கழட்டணும், இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, தலை பின்னி இருக்கக்கூடாது, முடி லூஸில் இருக்கக்கூடாது, ஹேர் பேண்ட் போடக்கூடாது,
இதில் தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதாக பெர்ஃபெக்டாக நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா ஃப்ராடுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே அந்த கேசஸில் நிரூபிச்சிட்டாங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களை விட தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் தான் நீட் எக்ஸாமுக்கு ஏதோ பயப்படுற மாதிரியும் அதுக்காக ஒரு இதாக இருக்கிற மாதிரியும் நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கே சார். போட்டி தேர்வு நியாயமாக நடந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே 5வது வகுப்புக்கும் 8வது வகுப்புக்கெல்லாம் போட்டி தேர்வு வச்சாங்க. என்னாச்சு, பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அரசு மாணவர்களுக்கும் சரிசமமாக போட்டி வச்சாங்க. அரசு மாணவர்களுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர், ஓராசிரியரில் படிக்கிற பையன் 5ஆம் கிளாஸ். இங்கே பிரைவேட் ஸ்கூலில் ஒரு 5ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து ஏறக்குறைய 20-25 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு பாடத்துக்கு ஒரு டீச்சர், அது போக கூடுதலாக அத்தனை டீச்சர்ஸ். இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டையும் அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஓராசிரியர் கீழே படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஒன்றா வச்சு ஒரு போட்டித் தேர்வு வச்சா அது சரியாக இருக்குமா? அதுதான் அங்கேயும் பார்த்தோம், அதே தான் இப்போ இங்கேயும். இப்போ நீங்கள் சாதாரண அரசு பாடத்திட்டத்துக்கு கீழே ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய அரசு மாணவனையும் சிபிஎஸ்சி பக்கா ஸ்டாண்டர்டு ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய பையனையும் கொண்டாந்து நீட் எக்ஸாம் ஒரே இடத்துல இப்போ எக்ஸாம் வைக்கிறீங்க. வாய்ப்புகள் ஒன்றா சரிசமமாக இருந்தால் தேர்வுகள் சரிசமமாக, திறமைகள் சரிசமமாக வெளிப்படும். வாய்ப்புகள் சரிசமமாக கொடுக்கப்படாமல் தேர்வு மட்டும் சரிசமமாக உட்கார்ந்து எழுது அப்படின்னு சொல்கிறது சரியா இல்லைல்ல, அங்கே தான் பிரச்சனை. இப்போ நடிகர் சூர்யா மேலே வேற கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டிருக்காங்களுக்கு சார், அது என்ன ஆகும்? இதே மாதிரி தான் சார், பிரசாந்த் பூஷன் மேலே வேற கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்தாங்க, அது என்ன பெருசாக இருந்தால் ஒரு ரூபாயில் முடிச்சிட்டாங்க சார் ஃபைன் கட்டி. இது கண்டெம்ட் வந்து தேவையில்லாத விஷயம். இப்போ சூர்யா என்ன சொல்லியிருக்காரு, கொரோனா காலகட்டத்தில் நீதிமன்றங்களே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் நேரே வந்து ஒரு ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுத வைக்கலாமா, அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. இது ஒரு சரியான கேள்வி தானே, இது நீதிமன்றங்களை உதாரணம் காட்டுறாரு. அதுக்கு மாணவர்கள் இந்த நேரத்தில் எதுக்கு கட்டாயப்படுத்தி எக்ஸாம் எழுத வைக்கலாம், கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம், அல்லது இந்த ஒரு வருஷத்துக்கு கொரோனாவை காரணம் காட்டி அரியர்ஸ் எக்ஸாம் அது என்னென்னமோ எல்லாம் ரத்து பண்ணியாச்சு, இந்த ஒரு வருஷம் மட்டும் பழைய மெத்தடில் அட்மிஷன் போட்டிருக்கலாம், நீட் எக்ஸாம் வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு அட்மிஷன் கொடுத்துருக்கலாம். அதை ஒரு சஜஷனாக நீதிமன்றத்தை உதாரணம் காட்டி அவர் சொன்னார். இப்போ அவர் சொன்னதில் எந்த குறையும் இல்லை, அதில் பெருசாக கண்டெம்ட்டுக்கு ஸ்கோப்பும் கிடையாது. இதில் எதுக்கு கண்டெம்ட் எடுத்தாங்கன்னு ஒன்றும் புரியலை. மக்கள் ஃபுல்லாக எல்லா இடமும் இப்போ சூர்யா, வி சப்போர்ட் சூர்யான்னு சொல்லி சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் எல்லாமே, சும்மா இருந்தால் கூட சூர்யாவுடைய ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுக்கு ரீச் ஆகிருக்காது. இவன் நாங்கள்லாம் இந்த கண்டெம்ட் எடுக்கலான்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டாங்க. என்னைய கேட்டால் நீட் எக்ஸாம் ரத்தாகிறதுக்கோ அல்லது தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு கிடைக்கும் அப்படின்னு எந்த சாத்தியமும் கிடையாது. அது வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம மாணவர்களுக்கு மேலும் மேலும் குழப்பத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம மாணவர்களுக்கு தரமான கோச்சிங் கொடுத்து அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இவங்களையும் வெல்வாஸ்டாக நல்லா படிக்க வச்சு நல்ல முறையில் தேர்வு எழுத வச்சு அங்கே ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இப்போ இந்த நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று உள்ளே போனாங்க, இதே மாதிரி அடுத்த தேர்வில் இதை விட அதிகமான பேர் உள்ளே போகணும், அதுக்கு அடுத்த தேர்வில் தமிழகத்திலிருந்து நிறைய மாணவர்கள் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி டாப் ரேங்க் எடுக்க வைக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதைத்தான் செய்யணும். அப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணி இன்னும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு 2-3 வருஷம் அல்லது இன்னும் 4-5 வருஷத்துக்குள்ளே தமிழகத்தில் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து எந்த பயமும் இருக்க போவதில்லை, எல்லோரும் அதை அச்சீவ் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷன் நேரத்தில் தான் நமக்கெல்லாம் அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது, அதுக்கு தான் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். தேவையில்லாமல் அது வராது நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம மாணவர்களை படிக்க விடாமல் தடுக்கிறத விட அவங்கள படிக்க வச்சு மோட்டிவேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.